ஒரு முறை வலிப்பு உண்டாவது உங்கள் பிள்ளைக்கு காக்காய் வலிப்பு நோய் இருக்கிறது என்பதை அர்த்தப்படுத்தாது. ஒரு முறை வலிப்பு உண்டான பிள்ளைகள் பாதிப்பிற்கு இரண்டாவது முறை வலிப்பு ஏற்பட்டதில்லை. ஆனால் இரண்டாவது முறை வலிப்பு உண்டாவது அந்த பிள்ளைக்கு மேலும் அதிக முறைகள் வலிப்பு உண்டாகலாம் என்பதை அர்த்தப்படுத்தும். எனவே இந்த நிலைமையில் பெரும்பாலும் சிகிச்சை செய்வது பற்றி சிந்திக்கப்படுகிறது. வணக்கம். காக்காய் வலிப்பு வருபவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் உதவியை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். கவனமாக கேட்டு பயனடையுங்கள். வலிப்பு வருபவர்களுக்கு அளிக்கும் முதல் உதவிகள் எல்லாம் அநேகமாக தப்பாவே இருக்குது. சரியான வகையில் யாரும் அந்த காரியத்தை செய்கிறது இல்லை. முதல் காரியமாக காக்கா வலிப்பு வந்து உங்களை சுத்தி கூட்டமா நின்றுகிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு காற்றோட்டம் வேண்டும், காற்று வசதி வேண்டும். அதனால கூட்டத்தை கலைச்சிடணும். பக்கத்துல ஒன்று அல்லது இரண்டு பேர் நிக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் நீங்க அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கொண்டு போங்க நல்லது. இந்த கையில சாரி கொடுக்கறது, செருப்பு கையில கொடுக்கறது எல்லாம் பிரயோஜனம் இல்லாத செயல். அதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, அவருக்கு அது உதவியாக அமையாது. அதே மாதிரி கைகால் அந்த வலி போதும் வரும்போது கையையும் காலையும் வெட்டுவாங்க, ரொம்ப ஸ்பீடா செய்வாங்க அவங்க அறியாம. அந்த நேரத்துல அவங்க கையையும் காலையும் இருத்தி பிடிச்சிடாதீங்க. அது பாட்டுக்கு வெட்டட்டும், அது தப்பு இல்ல. கையை காலை இருத்தி பிடிக்கும் போது அதையும் தாண்டி அவங்க கையையும் காலையும் அவங்க கைகால் அந்த வெட்டும் போது, அதாவது வலிப்பு வேகமாக ஆட்டும் போது எலும்பு அந்த எலும்புடைய இடம் வந்து மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எலும்பு விலகி போயிடும். விலகி போகும் சமயத்துல எலும்பு முறிவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கையையும் காலையும் இறுக்கி பிடிக்காதீங்க. கட்டாயமாக சோடாவோ அல்லது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குளிர்பானமோ எதுவுமே கொடுக்காதீங்க. தண்ணி கூட கொடுக்க வேண்டாம். ஒரு 3 முதல் 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு வலிப்பு வரும்போது காய்ச்சல் இருந்ததுன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்யலாமா, நல்ல லேசான ஒரு துணியை எடுத்து, சுத்தமான ஒரு வெண்மையான துணியா இருந்தா நல்லது, நல்லா தண்ணீரை நனைச்சி அதை வந்து பிழிஞ்சிட்டு இந்த நெத்தியில அல்லது உடம்புல சூடு இருக்கிற இடத்துல வச்சு வச்சு எடுத்தா அந்த காய்ச்சல் வந்து குணமாகும். சரி, இன்னொரு மாத்திரை இருக்குது குழந்தைகளுக்கு பாராசெட்டமாலுக்கு பதிலாக ஆசன வாயில் வைப்பதற்கு ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை குழந்தைகளுக்கு வைத்துவிட்டு எவ்வளவு விரைவாக மருத்துவமனை செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கிச் செல்லுங்கள். சரி, காய்ச்சல் இல்லாமல் தான் வலிப்பு வருது அப்படின்னு பார்க்கும்போது நரம்பு தொடர்பான பிரச்சனை தான் அது. அதனாலையும் நம்ம மேற்கொண்டு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாமல் குழந்தைய வேகமா மருத்துவமனைக்கு போறது கூட்டிட்டு போறது நல்லது. அப்புறம் இந்த பெரியவங்க வலிப்பு வரும்போது நாக்கை கடிச்சுக்கிறாங்க. அவங்க நாக்கை கடிச்சுக்கிற கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம கைகளை கொண்டு போய் அவங்க பற்களுக்கு இடையில கொண்டு போய் வைக்கக்கூடாது. துணிகளையும் வாயில போட்டு அமுக்கக்கூடாது, அது பெரிய தப்பு. நீங்க கைகளை அவங்க வாய்க்கு இடையில பற்களுக்கு இடையில கொடுத்தீங்கன்னா உங்கள் விரல்களை கூட இழந்து போகக்கூடிய ஒரு அபாயம் அங்கே இருக்கிறது. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. வலிப்பு நின்றவுடன் அவங்களை ஒருக்கழித்து ஒரு பக்கமாக படுக்க வைங்க. இந்த மேல் பக்கத்தில் உள்ள அவர் வலது பக்கமாக படுத்தால் இந்த இடது பக்க காலை என்ன செய்யணும், கொஞ்சம் மடக்கி வைக்கணும், நீட்டி வைக்காம மடக்கி வைக்கணும். இது ஒரு நல்ல ஒரு நிலை, நல்ல ஒரு போஸ். அவர் இடது பக்கமாக படுத்தால் வலது பக்க காலை கொஞ்சம் மடக்கி வைக்கணும். எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆம்புலன்ஸுக்கு 108 நீங்கள் அழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமான செய்தி அடுத்த ஒரு நிமிடத்தில் இருக்கிறது, நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும் போது 12 வருடங்களில் உங்கள் பணம்
இரண்டு மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. மூன்று முக்கியமான தகுதிகள் தேவை. ஒன்று நேர்மை, இரண்டு தன்னம்பிக்கை, மூன்று விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட மூன்று உதவிகளை கேட்கிறேன். ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெண்டு ஷேர் பண்ணுங்க, மூன்று லைக் பண்ணுங்க.